ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் குழாய் கணக்குகள் மாடல் 6 பார்க்க போகிறோம். ஏ குழாய் ஒரு தொட்டியை 15 நிமிடங்களிலும் பி குழாயை தொட்டியை 20 நிமிடங்களிலும் நிரப்பும். இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டன. 2 நிமிடம் கழித்து ஏ குழாய் மூடப்படுகிறது எனில் அத்தொட்டியை நிரம்ப எவ்வளவு நேரமாகும்? அதாவது ஏ தொட்டி பி தொட்டி அது ஏ குழாய் பி குழாய் ரெண்டு குழாய் இருக்குது. ஸோ ரெண்டு குழாய் வந்து நிரம்பும் நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா 2 நிமிஷம் மட்டும் என்ன பண்ணால் திறந்து விட்டுட்டு ஏ குழாயை வந்து மூடிடுறாங்க. அப்போ மீதி இருக்கிற தொட்டியை வந்து நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ பி குழாய் மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இரண்டு நிமிடத்தில் இரு குழாய்களும் நிரப்பும் பகுதி. அதாவது அந்த 2 நிமிஷத்தில் ரெண்டுமே திறந்துருக்கு இல்லையா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த 2 நிமிஷத்தில் முதல்ல எவ்வளோ தண்ணி வந்து நிரம்பியிருக்கும்னு கண்டுபிடிக்கணும்னா 2 நிமிஷம்னா 2 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ அப்படின்னா 1/15 ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 1/20 ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம். ஸோ கூட்டினா, ஸோ மீசி மேத்துக்கலாம் இல்லைன்னா பெருக்கிக்கலாம், 300. ஸோ 20 + 15 இந்த குறுக்கு பெருக்கு பண்ணிக்கிறேன், இந்த 15 இந்த பக்கம் குறுக்கு பெருக்கு பண்ணியாச்சு. ஸோ 2 × 35/300. ஸோ இந்த 2 300 கிடச்சா 150. அப்போ எவ்வளோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிடச்சா 7 × 35 வந்து பார்த்திங்கன்னா 35 வந்து பார்த்திங்கன்னா 150. ஸோ அப்போ 7/ அதாவது 30 7 தண்ணியை வந்து நிரப்பிட்டுருக்கும். 30 7 தண்ணி வந்து இப்போ நிரம்பிட்டுருக்கும் எவ்வளோ 2 நிமிஷத்தில். அப்போது மீதி நிரப்ப வேண்டிய பகுதி மீதி எவ்வளோ ஒன்றும் நிரப்ப வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நிரம்பிடுச்சு அப்போ எவ்வளோ நிரப்ப வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒன்றுன்னு முழுசாக முழுசுலேருந்து என்ன பண்ணணும், அந்த 7/30 கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? இந்த 30 குறுக்கு பெரு பண்ணிங்கன்னா 30 − 7 வந்து என்ன ஆகுனா 23/30. ஸோ அப்போ இன்னும் நிரப்ப வேண்டியது இருக்கா, 30 × 23 இன்னும் நிரப்ப வேண்டியது இருக்குது. சரி, இப்போ பி மட்டும்தான் போயிருக்கு. ஸோ அப்போ பி மட்டும் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னா, நேரம் பி நிரப்பும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், பி வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம், 20 நிமிடங்கள் நிரப்போம். அப்போ 20 × இந்த மீதி இருக்கிறத போடுங்க, 23/30. ஸோ அப்போ இதை ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46/3. ஸோ 46/3 நிமிஷத்தில் நிரப்பிடுமா பி மட்டும், ஏற்கனவே ஒரு 2 நிமிஷம். அப்போ மொத்த நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், மொத்த நேரம் ஏற்கனவே 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7/30 நீர் நிரப்பியாச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா 46/3. ஸோ இது 3 குறுக்கு பண்ணால் 6. ஸோ 52/3. ஸோ 52/3 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வகுக்கலாம், வகுத்தாங்கன்னா 17/3 = 58 17/3 = 51. ஸோ 17/3 = 51 மீதி வந்து பார்த்திங்கன்னா 1/3 நிமிடங்கள். ஸோ அந்த தொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 17/3 நிமிடங்கள் ஆகும். ஓகேங்களா, கலப்பு பின்னத்தில் எழுதியாச்சு. அடுத்தது, எக்ஸ் குழாய் ஒரு தொட்டியை 20 நிமிடங்களிலும் ஒய் குழாய் தொட்டியை 40 நிமிடங்களில் நிரப்பும். இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு 10 நிமிடம் கழித்து எக்ஸ் குழாய் மூடப்பட்டால் அங்கே வந்து 2 நிமிஷம், இங்கே வந்து 10 நிமிஷம். ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணலான்னா, அதாவது 10 நிமிடத்தில் வந்து ரெண்டும் எவ்வளோ தண்ணி நிரப்பும் அப்படின்னா 10 × இது வந்து பார்த்திங்கன்னா 1/20 ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 1/40. ஸோ 10 × மேக்ஸிமம் வந்து 40 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 40 வரணும்னா இங்கே என்ன பண்ணலாங்க, 2 பெருக்கலாம். அப்போது 2 வரும் ப்ளஸ் இங்கே வந்து 1. ஸோ இந்த 10 கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் 0 கேன்சல் பண்ணிவிட்டு 4 வரும். அப்போது 3/4, அதாவது 3 வந்து இந்த 10 நிமிஷத்தில் வந்து நிரப்பிட்டுருக்குமா. அப்போ மீதி நிரப்ப வேண்டிய பகுதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி நிரப்ப வேண்டிய பகுதி மீதி எவ்வளோ நிரப்பணும் அப்படின்னா 1 இந்த 3/4 கழியணும்.
கழிச்சோம்னா இந்த நாலு குறுக்கு பிறகு நாலு மைனஸ் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போய் இன்னும் வந்து கால் பங்கு நிரப்ப வேண்டியது, முக்கால் பங்கு நிரப்பி வச்சு தண்ணி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கால் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து இன்னும் தொட்டியில் வந்து நிரப்ப வேண்டியது. இந்த கால் பங்கை யார் நிரப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் குழாயை வந்து மூடிட்டாங்க, அப்போது ஒய் குழாய் தான் வந்து நிரப்பணும். ஒய் குழாயை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் நிரப்பும் நேரம், இப்போ ஒய் மட்டும்தான் நிரப்பியாகணும், எவ்வளோ இருக்குது இப்போது ஒன்று பை நாலு பங்கு நிரப்ப வேண்டியது இருக்குது. ஸோ ஒய் வந்து பொதுவாக வந்து ஒரு மணி நேரத்தை எவ்வளோ நிரப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 40 நிமிடங்கள் அந்த தொட்டியை நிரப்பும் இல்லையா, ஸோ அப்போ 40 பெருக்கணும் 10. அப்போது ஒய் குழாய் மட்டும் என்ன பண்ணும், மீதி இருக்கிற பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிடங்களில் நிரப்பிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நேரம், மொத்த நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க, எக்ஸும் எக்ஸ் குழாயும் ஒய் குழாயும் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பியிருந்தாங்க 3x4 பங்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நிரப்புறதுக்கு 20 நிமிடம் ஆகும். தேங்க்யூ.